மகா மூவிஸ் மகரிஷி குண்டலா வழங்கும் அனில் கட்ஸ் இயக்கத்தில் வரலட்சுமி சரத்குமார் நடிக்கும் சபரி வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30 உங்கள் விஜயில். இப்ப வந்து சம்மர் டைம், சம்மர்ல பாத்தீங்கன்னா நாங்க வந்து கோழிக்கு வந்து அந்த ஃபாகர்ஸ்ங்கிற சிஸ்டம் நாங்க யூஸ் பண்றோம். ஃபாகர் சிஸ்டம் யூஸ் பண்ணி கோழிக்கு நாங்க வந்து தண்ணி வந்து தெளிக்கிறோம். தெளிச்சு கோழியோட டெம்பரேச்சர் வந்து நாங்க கூல் பண்றோம். தமிழ்நாடு முழுக்க முட்டை விலை எவ்வளோன்னு கேட்டால் நாமக்கல் விலைக்கே கொடுக்குறோம் தம்பி அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நாமக்கல்ல அப்படி என்ன சார் ஸ்பெஷல்? முட்டை விலையை வந்து நாமக்கல்ல வச்சு தான் தீர்மானிக்கிறது எப்படி? முட்டை விலை பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல வந்து கிட்டத்தட்ட 1000 பண்ணைகள் இருக்குங்க. கிட்டத்தட்ட 6 கோடி கோழிகள் இங்கே நாமக்கல் இருக்கு. NECC நேஷனல் எக் கோஆர்டினேஷன் கமிட்டிங்கிறவங்க தான் வந்து நாமக்கல்ல வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சார் நம்ம வந்து வாரம் 2 கண்டெய்னர் பண்ணுறாங்க. துபாய்க்கு 1 கண்டெய்னரும் ஓமானுக்கு 1 கண்டெய்னரும் வீக்லி பண்ணிட்டு இருக்கிறோம். ரெகுலர் பேசிஸில் போயிட்டுருக்கு. சார் நம்ம பண்ணையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பெண் கோழிகளாக இருக்குது. பொதுவாக சேவலோட துணி இல்லாமல் கோழிகள் முட்டையிடாது. அப்புறம் எப்படி சார் எல்லா கோழிகளும் வந்து முட்டையிடுது? எதனா ரீசன் இருக்கா, என்ன காரணம்? சார் பொதுவாக பண்ணைகளை பொறுத்த வரைக்கும் அங்கே இறந்து போன கோழிகள்லாம் வந்து அவங்க வந்து கறிக்கு விற்றுருவாங்க. அவங்க வந்து எப்பவுமே இதுதான் பண்ணுவாங்க, நம்மளால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் வந்து ஒரு டாக் எப்பவுமே இருந்துச்சு. ஸோ ஒரு பண்ணை உரிமையாளராக இதுக்கு நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? சார் அப்படிலாம் பண்ண முடியாது சார். சார் கீழே பார்த்தீங்கன்னா கோழியோட எச்சங்கள்லாம் இருக்குது, இந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டீங்களா சார்? இல்லை சார், இது வந்து எச்சம் கிடையாது, இது வந்து உரம். நாங்கள் அதை எடுத்து சேல்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கொஞ்சம் ஈரமான உரம் என்ன பண்ணுவோன்னா எங்கள் லோக்கலில் உள்ள தென்னை மரம் அந்த மாதிரி உள்ள சில பயிர்கள்லாம் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். முட்டைக்கோழி கறிக்கோழி அப்படின்னு தனித்தனியாக எதுனா இருக்கா சார்? சார் இருக்குது சார், வித்தியாசம் இருக்குது. ப்ராய்லர் பார்த்தீங்கன்னா மீட்டுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுற கோழி அது. இந்த நாங்கள் வளர்த்துற முட்டைக்கோழி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்லி ஃபார் எக்கு ப்ரொடக்ஷன். இவ்வளோ ஏக்கர் பரப்பளவில் இவ்வளோ கோழிகளை வளர்த்துட்டு வரீங்க, ஒரு உரிமையாளராக நீங்கள் எவ்வளோ சவால்களை சந்திச்சிருப்பீங்க, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை சவால்கிறது மிக அதிகம் தாங்க, ஏன்னா இந்த அளவுக்கு ஏரியா பெருசு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்குது கோழி பண்ணையில். ஸோ மக்களே செல்லம் ஃபார்மர்ஸ்க்கு வாங்க, முட்டைகள் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நேர்களே இப்போ நாம நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ஒன் ஆஃப் த மிகப்பெரிய முட்டைப்பண்ணையான செல்லம் முட்டை ஃபார்மஸ் தான் வந்திருக்கோம். இவங்கள பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 35 ஏக்கரில் பிரம்மாண்டமாக இந்த பண்ணை வச்சிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ முட்டை எங்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க, இவங்ககிட்ட எவ்வளோ கோழிகள் இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் அந்த தீனி மொதக்கொண்டு பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ பிரம்மாண்டமாக பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ கண்களுக்கு விருந்தளிக்க மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்க போது போகலாமா வாங்க. சார் நம்ம பண்ணையை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, இது வந்து எத்தனை ஏக்கர், எவ்வளோ கோழிகள் இங்கே இருக்குது சார்? சார் நம்ம பண்ணை பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல பரளி ஏரியாவில் வந்து நம்ம பண்ணை அமைஞ்சிருக்குங்க. இங்கே இந்த ஏரியா பரப்பளவு பார்த்திங்கன்னா 35 ஏக்கர். இந்த 35 ஏக்கரில் நாங்கள் 3.5 லட்சம் கோழி இப்போ வச்சுருக்குறோம், வளர்த்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இவ்வளோ கோழிகள் இருக்குது சார், இந்த கோழிகள்லாம் எந்தெந்த சமயங்களில் முட்டை போடும் சார்? சார் இந்த கோழி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காலை நேரத்தில் முட்டை போடும் சார். காலையில் நாங்கள் 4 மணிக்கு தீனி போட ஆரம்பிப்போம். முட்டை வந்து ஒரு 7 மணிக்கு மேலே முட்டை போட ஆரம்பிக்கும். ஒரு 10-11 வரைக்கும் முட்டை போடும். மறுபடியும் ஈவினிங் கொஞ்சம் முட்டை போடும். ஈவினிங்லேயே எக்ஸு கொஞ்சம் இருக்கும், ஈவினிங் கொஞ்சம் முட்டை போடும். ஸோ எல்லாமே ஒரு 6 o'clock, 5 o'clock, 6 o'clockில் முடிச்சுருங்க. ஒரு தோராயமாக ஒரு கோழி ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை போடும் சார்? ஒரு நாளைக்கு 1 முட்டை போடுங்க. ஒன்று தான்? ஆமாம், 1 நாளைக்கு போடும். ஓகே ஓகே. முட்டைக்கோழி கறிக்கோழி அப்படின்னு தனித்தனியாக எதுனா இருக்கா சார்? சார் இருக்குது சார், வித்தியாசம் இருக்குது. இப்போ கறிக்கோழிங்கிறது நம்ம ப்ராய்லர்னு சொல்லுவோம், முட்டைக்கோழிங்கிறது வந்து லேயர் நம்ம சொல்லுவோம். ப்ராய்லர் பார்த்தீங்கன்னா மீட்டுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுற கோழி, அது ஹை ப்ரோட்டீன் ஹை எனர்ஜி டயட் கொடுத்து அந்த கோழி வளர்த்துவாங்க. ஃபார் மெயின்லி ஃபார் அது வந்து மீட்டுக்கு மட்டும்தான், கறிக்கு மட்டும்தான். இந்த நாங்கள் வளர்த்துற முட்டைக்கோழி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்லி ஃபார் எக்கு ப்ரொடக்ஷன், முட்டை உற்பத்திக்காக முட்டைக்காக மட்டும் இந்த கோழி நாங்கள் வளர்த்துறோம். இது பேர் லேயர் எக், லேயர் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இப்போ மக்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கும் சார், சார் என்ன சார் இதுவும் கோழி தானே, இதையும் தொல்லாம் உரிச்சுன்னா கறியெல்லாம் வைக்கலாம்ல சார் அப்படின்னு? சார் இந்த இதுவும் கோழி தான், பட் இது வந்து முட்டைக்காக வர கோழிகள். முட்டையை நாங்கள் வந்து எடுத்துட்டு
அதோடைய வயசான டைமில் வந்து நாங்கள் வந்து அதுக்கு கறிக்கு விற்றுருவோம். இதுதான் இது வந்து முட்டைக்கோழி. ஓ, அப்போ இது வந்து வயசாகும் போது தான் கறி விற்பீங்க? ஆமாம், இது வயசானாமல் கறி விற்போம். பிராய்லர் பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட் டைம் ப்ரொடக்ஷன் தான், அது ஜஸ்ட் 30 டேஸ் to 35 டேஸ் மட்டும்தான் அந்த கோழியை வளர்த்துவாங்க. அப்புறம் அந்த கோழியை வந்து கமர்ஷியலாக மீட்டுக்கு சேல்ஸ் பண்ணிடுவாங்க. சார், இவ்வளோ ஏக்கர் பரப்பளவில் இவ்வளோ கோழிகளை வளர்த்துட்டு வரீங்க, ஒரு உரிமையாளராக நீங்கள் எவ்வளோ சவால்களை சந்திச்சிருப்பீங்க, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, சவால்கிறது மிக அதிகம் தாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு ஏரியா பெருசு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்குது கோழி பண்ணையில். கோழி பண்ணையில் பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு தான் வந்து அதிகமாக ஆகுதுங்க. அது பரப்பளவு இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ளே ஷெட்டு நீளம் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 800 feet இருக்கும். இந்த 800 feet இந்த கேஜ் மெயின்டெனன்ஸு, பைப் லைன் மெயின்டெனன்ஸு எல்லாமே வந்து இருக்குங்க. மெயின்டெனன்ஸ் காஸ்ட் தான் வந்து எங்களுக்கு பெரிய ஒரு சவால். சார், இப்போ இதெல்லாம் தாண்டி பருவ காலநிலை மாறும்போது அப்போ கோழிகள் சந்திக்கிற சவால் என்ன சார்? சார், பருவ காலம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சம்மர் டைமு. சம்மரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கோழிக்கு வந்து அந்த ஃபாகர்ஸுங்கிற சிஸ்டம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஃபாகர் சிஸ்டம் யூஸ் பண்ணி கோழிக்கு நாங்கள் வந்து தண்ணி வந்து தெளிக்கிறோம். தெளித்து கோழியோட டெம்பரேச்சர் வந்து நாங்கள் கூல் பண்ணுறோம். ஸோ கோழியோட மார்ட்டாலிட்டி ரேட், அதாவது கோழியோடைய சாகக்கூடிய தன்மையை வந்து நாங்கள் குறைச்சி கோழியை வந்து லைஃப் அது வாழ்கிறதுக்காக நாங்கள் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி இந்த சம்மரில் வந்து நாங்கள் கோழியை காப்பாற்றுறோம். ஓகே, அப்படி நெக்ஸ்ட்டு வந்து வின்டரில் பார்த்தீங்கன்னா கோழி தீனி அதிகமாக எடுக்கும். கிளைமேட் வந்து ரொம்ப கூலிங் ஆகும்போது கோழி தீனி அதிகமாக எடுக்கும். அந்த டைமில் வந்து அதையும் நாங்கள் அந்த உடைய கோழி தீனி அதிகமாக எடுக்கும்போது எங்களுக்கு லாஸ் அதிகமாக கொஞ்சம் வரும். அந்த லாஸை வந்து நாங்கள் சரி பண்ணுவோம். ஸோ வின்டர் அண்டு சம்மர் ரெண்டு காலகட்டத்திலையும் நாங்கள் வந்து கோழி பண்ணையை வளர்த்திட்ருக்கோம். பொதுவாக தமிழ்நாடு முழுக்க முட்டை விலை எவ்வளோன்னு கேட்டால் நாமக்கல் விலைக்கே கொடுக்குறோம் தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நாமக்கல்ல அப்படி என்ன சார் ஸ்பெஷல், முட்டை விலையை வந்து நாமக்கல்ல வச்சு தான் தீர்மானிக்கிறது எப்படி? முட்டை விலை பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல வந்து கிட்டத்தட்ட 1000 பண்ணைகள் இருக்குங்க. கிட்டத்தட்ட 6 கோடி கோழிகள் இங்கே நாமக்கல் இருக்கு. ஸோ ஹப் ஆஃப் த பவுல்ட்ரி ஃபார்ம் இன் தமிழ்நாடுன்னு நம்ம சொன்னோம்னா அது நாமக்கல்ல தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால நாமக்கல்ல தான் ரேட்டு விற்கிறாங்க. NECC நேஷனல் எக் கோஆர்டினேஷன் கமிட்டிங்கிறவங்க தான் வந்து நாமக்கல்ல வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகே சார், இப்போ இன்னைக்கு தேதியில் ஒரு முட்டை விலை எவ்வளோ சார்? இன்னைக்கு தேதியில் ஒரு முட்டை விலை வந்து 4 ரூபா 15 காசுங்க. இப்போ இந்த நிகழ்ச்சி பார்க்குற மக்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும், சார் எனக்கும் உங்களை மாதிரி ஒரு ஒரு ஓனர் ஆகணும், நானும் ஒரு பண்ண வைக்கணும் ஆசைப்பட்றேன், நான் என்ன சார் பண்ணணும்னு? இடம் இருக்கணுங்க, நம்ம கோழி பண்ணை போடுறதுக்கு இடம் இருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்டு இது ரெண்டு தாங்க. அப்புறம் பார்த்துக்கணும், ஃபேமிலி மாதிரி வந்து ஃபேமிலி வந்து இங்கேயே நம்ம இருந்து பார்த்து பார்த்துக்கணும். நம்ம இது ஒரு ஃபேமிலி தொழில். சார், நம்ம பண்ணையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பெண் கோழிகளாக இருக்குது. பொதுவாக சேவலோட துணி இல்லாமல் கோழிகள் முட்டையிடாது. அப்புறம் எப்படி சார் எல்லா கோழிகளும் வந்து முட்டையிடுது, எதனா ரீசன் இருக்கா, என்ன காரணம்? சார், நாங்கள் வந்து கோழி வந்து ஹேச்சரிஸ்லேருந்து வாங்குகிறோம். அவங்க வந்து தாய் கோழி வந்து ஜென்ஸ் மேல் பேர்ட்லேருந்து செம்மன் எடுத்து ஃபீமேல் பேர்டில் இன்ஜெக்ட் பண்ணி ஃபெர்டைலெக்ஸை அதை இன்ஜெக்ட் பண்ணால் ஃபெர்டைலெக்ஸ் வரும். ஸோ ஃபெர்டைலெக்ஸ் வந்து இன்குபேஷன் பண்ணி 21 டேஸ் இன்குபேஷன் பண்ணி அதை வந்து எங்களுக்கு அதை இன்குபேஷன் பண்ணி சிக்ஸாக எங்களுக்கு கொடுக்குறாங்க. நாங்கள் சிக்ஸாக வாங்கி இங்கே ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வளர்த்தி வளர்த்துறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ மக்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்குங்களா சார், சார் அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய முட்டை ஆரோக்கியமானதா, இல்லை சேவலோட துணையோடு வர்ற முட்டை தான் ஆரோக்கியமானதான்னு? இல்லை சார், இந்த முட்டை ஆரோக்கியமானது தான். இந்த முட்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்யூரு நம்ம வெஜ்ஜினே சொல்லலாம். ஏன்னா இந்த முட்டையிலிருந்து ஹேச்சுபிலிட்டி கண்டிப்பாக இல்லை, ஏன்னா அது இன்ஃபர்டைலெக்ஸ். ஸோ வந்து இது வந்து வித்தவுட் ஹேச்சுபிலிட்டி, இது நோ ஹேச்சுபிலிட்டி. சார், பொதுவாக பண்ணைகளை பொறுத்த வரைக்கும் அங்கே இறந்து போன கோழிகள்லாம் வந்து அவங்க வந்து கறிக்கு விற்றுருவாங்க, அவங்க வந்து எப்பவுமே இதுதான் பண்ணுவாங்க, நம்மளுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் வந்து ஒரு டாக் எப்பவுமே இருக்குது. ஸோ ஒரு பண்ணை உரிமையாளராக இதுக்கு நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? சார், அப்படிலாம் பண்ண முடியாது சார். ஏன்னா வந்து இன்றைக்கி டோட்டலாக நாங்கள் வந்து கவர்மெண்ட் எங்களை ஃபார்ம்ஸ் எல்லா போல்ட்ரி ஃபார்மும் கவர்மெண்ட் பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ அனிமல் ஹஸ்பண்ட்ரியும் பார்க்குறாங்க. ஸோ எங்கள் அனிமல் ஹஸ்பண்ட்ரி நாம்ஸ் படி நாங்கள் வந்து ஒவ்வொரு பண்ணையிலையும் டிஸ்போசபிள் பிட்டு வச்சுருக்கணும். டிஸ்போசபிள் பிட்டு என்னென்னா அந்த கோழி டெத்து பேர்டெலாம் கொண்டு போய் அந்த டிஸ்போசபிள் பிட்டில் போட்டு நாங்கள் ஒன்றா எரிச்சிடணும், இல்லை மக்கி போகிற மாதிரி நாங்கள் பண்ணணும். ஃபார்மாலிட்டிஸ்லாம் அதில் இருக்குது, ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுதான் நாங்கள் பண்ணுறோம். வெளியே பேசிக்கிற மாதிரிலாம் நாங்கள் வந்து கொடுக்க முடியாது இன்றைக்கி. ஏன்னா எங்களை அனிமல் ஹஸ்பண்ட்ரி கவர்மெண்ட்டு எல்லாமே எங்களை பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ நாங்கள் ஹைஜீனிக்கான ஒரு முட்டையை நாங்கள் உற்பத்தி பண்ணி நீங்கள் மக்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் ஐட்டத்தை கொடுத்துட்ருக்குறோம். சார், தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் நிறைய மக்கள் இதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நிறைய மக்கள் லாஸ் ஆகிருக்காங்க. அப்போது அவங்க எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுறாங்க, அவங்க என்னெல்லாம் மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவதுங்க, கோழி பண்ணையில் பொறுத்த வரைக்கும் கோழி குஞ்சு, நம்ம கோழி குஞ்சு வாங்குற வந்து தரமான இடமா இருக்கணுங்க. நிறையா பேர் கோழி குஞ்சு கொடுக்குறாங்க,
நம்ம எந்த கோழி கொஞ்சம் தெளிவாக இருக்குமோ அந்த இடத்துல நம்ம வந்து கோழி கொஞ்சம் தரமாக வாங்கணுங்க. தரமாக வாங்கி இங்கே நம்ம பண்ணைக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்பேஸ், அதுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீர், அது கொடுக்க வேண்டிய ஃபீடு எல்லாம் தெளிவாக இருக்கணுங்க. ஃபீடு பொறுத்த வரைக்கும் வெளியே கிரம்பிள்ங்கிற இது கிடைக்குதுங்க. அந்த கிரம்பிளை வந்து நல்ல ப்ரோட்டீன், ஹை ப்ரோட்டீன், அது ஹை ப்ரோட்டீன் டயட்டை வந்து நீங்கள் கிரம்பிள் கோழி குஞ்சுக்கு நீங்கள் கொடுக்கணும். நல்ல தண்ணி, அப்பப்போ தடுப்பூசிகள், அப்பப்போ இன்ஜெக்ஷன் வந்து வெரைட்டிஸ் நிறையா இருக்குது, அந்தந்த இன்ஜெக்ஷன் வந்து நீங்கள் கொடுக்கணும். முடிஞ்சளவுக்கு நம்ம சிக்குகள் இருக்கிற கோழிகள், அதாவது உதாரணத்தை சொன்னோம் டே ஓல்டு சிக்கும்பாங்க, அதை வந்து 0 to 8 weeks அந்த ஷெட்டில் இருக்கும், பர்டிகுலர் சிக் ஷெட்டில்னு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 9 to 16 weeks அது க்ரோயர் ஸ்டேஜில் இருக்கும். அந்த ஸ்டேஜுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 17th அப்புறம் வந்து ப்ரீலேயர் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஜ் என்னென்னா லேயர் ஷெட்டுக்கு போயிடும். ப்ரீலேயர் ஸ்டேஜில் வந்து நல்லா ஹை ப்ரோட்டீன், நல்லா கால்சியம், அப்போ தான் நம்ம கால்சியம் வந்து அதிகளவு நம்ம ப்ரீலேயர் ஸ்டேஜில் ஒரு 17 weeks மேலே நம்ம ஆட் பண்ணுவோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோழி கொஞ்சம் நல்லா நம்ம வந்து வளர்த்தி யூனிஃபார்மிட்டி வெயிட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா வெயிட்டு, நம்ம சிக்கிலேருந்து வெயிட்டு நம்ம கரெக்டாக பார்த்து கொண்டு வரணுங்க. கொடுக்குற ப்ரோட்டீன் ஃபீடுக்கு நல்லா வெயிட் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொண்டு வரணும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 17, 18, 19 ப்ரீலேயர் ஸ்டேஜை தாண்டினோடனே 20 தான் உங்களுக்கு முட்டை போடும். முட்டை போடுற டைமில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கோழியை பார்த்துக்கிட்டீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முட்டை வந்து தெளிவாக போட ஆரம்பிக்கும். சார், நம்ம செல்லம் பண்ணையை பொறுத்த வரைக்கும் உங்கள் கோழிகளுக்கு என்னென்ன தீவனங்களை என்ன ரேஷியோவில் கலந்து எப்பப்போ கொடுக்குறீங்க சார்? சார், நம்ம கோழி கோழிக்கு பார்த்தீங்கன்னா மக்காசோளம், அரிசி குருணை, தவிடு, தென் சோயா, சன்ஃப்ளவர் கேக்கு, கிரவுண்ட்நட் கேக்கு, இந்த மாதிரி நிறையா மெட்டீரியல் இருக்குங்க. கூட நம்ம வந்து மெடிசனும் ஆட் பண்ணுறோம், விட்டமின்ஸு, ப்ரோட்டீன், விட்டமின்ஸு, ட்ரேஸ் மினரல்ஸ், தென் அந்த மாதிரி லிவர் பவுடர் அந்த மாதிரிலாம் நம்ம ஆட் பண்ணுறாங்க. அப்படி நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக நம்ம கோழி இருக்கிறதுனாலங்க நல்லா முட்டை வந்து பெர்சன்டேஜ் வந்து நல்லா பண்ணுதுங்க, அவ்வளோதான். சார், நம்ம செல்லம் பண்ணையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளோ முட்டைகளை எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறீங்க சார்? சார், நம்ம வந்து வாரம் 2 container பண்ணுறேங்க. துபாய்க்கு ஒரு கண்டெய்னரும் ஓமானுக்கு ஒரு கண்டெய்னரும் வீக்லி பண்ணிகிட்ருக்குறோம், ரெகுலர் பேசிஸில் போயிட்டுருக்கு. ஒரு கண்டெய்னருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 lakh முட்டை, ஸோ 2 container 10 lakh முட்டை வந்து நம்ம ரெகுலராக ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்குறேங்க. அதே மாதிரி இங்கே லோக்கலில் பார்த்தீங்கன்னா கேரளா, தென் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மதுரை, திண்டுக்கல் இந்த ஏரியாவிலையும் எங்கள் லோக்கல் சப்ளை நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். ரெகுலராக எங்களுக்கு வீக்லி 2 loads சண்டே அண்ட் வெனஸ்டே ரெகுலராக எங்களுக்கு போயிடும். நாங்கள் ஒரு 6-7 லாரி கிட்ட வச்சுருக்குறோம், அந்த லாரியில் நாங்கள் அப்புறம் ஏற்றி கொண்டு போய் அங்கே டெலிவரி கொடுத்துட்டு வந்துடுவோங்க. சார், எனக்கு ஒரு டவுட்டு, ஓமன் கண்ட்ரீஸ்லலாம் முட்டை பண்ணாங்க எல்லாம் இருக்காதா சார்? சார், அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அந்த சீதோஷண நிலை பார்த்தீங்கன்னா சீசன் சொல்லுவாங்க, அங்கே வந்து சரியாக இருக்காதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சீசனும் கலந்து வருது, சம்மர் வின்டர் எல்லாமே கலந்து வரும்போது இங்கே வளர்த்துறதாங்க நல்லாயிருக்கும், சரியான ஒரு இதுவும் கூட. சார், கீழே பார்த்தீங்கன்னா கோழியோட எச்சங்கள்லாம் இருக்குது, இந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டீங்களா சார்? இல்லை சார், இது வந்து எச்சம் கிடையாது, இது வந்து உரம். இந்த உரம் பார்த்தீங்கன்னா கோழியோட ஏஜ் அதிகமாக போகும்பொழுது, வயது அதிகமாக போகும்பொழுது குப்பையோட இதுவும் வந்து அதிகமாக வரும், ஹைட் வரும்போது நாங்கள் அதை எடுத்து சேல்ஸ் பண்ணுவோம். கேரளாங்கிறது கேரளா குப்பைக்கு அனுப்புவோம். அது கேரளாங்கிறது அவங்க எப்படி விரும்புவாங்கன்னா குப்பை கொஞ்சம் ட்ரையாக வேணும்னு விரும்புவாங்க. ஸோ ரொம்ப ஈரமாக இல்லாமல் ட்ரையாக இருக்கிறத பார்த்திங்கன்னா பேக்கெட்டில் அவங்க எடுத்துக்கிட்டு, சாக்கில் கட்டி அவங்க கேரளா கொண்டு போவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஈரமான உரம் என்ன பண்ணுவோன்னா இங்கே லோக்கலில் உள்ள தென்னை மரம் அந்த மாதிரி உள்ள சில பயிர்கள்லாம் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். கோழியோட எச்சம் எப்படி சார் உரமாக முடியும்? இல்லை, இந்த உரம் பார்த்து இது வந்து ப்ராப்பராக சொன்னோம்னா இது உரம் தான், எச்சம் கிடையாது. இந்த உரம் எப்படி நான் உரம்னு சொல்கிறேன்னா கோழி சாப்பிட்ற ப்ரோட்டீன் எனர்ஜிலாம் கோழி சாப்பிடுது, அது வந்து வெளியே வரும்போது வந்து இந்த உரம் இந்த அதில் அந்த உரத்துலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், ட்ரேஸ் மினரல் எல்லாமே அதுலேயும் இருக்குதுங்க. ஸோ அந்த உரம் தான் ஒரு செடிக்கு ஒரு மரத்துக்கு ப்ரோட்டீன் சத்து கொடுக்கறதுக்கு இந்த உரம் வந்து நல்லா ஒரு ஹெல்ப் பண்ணுதுங்க. அப்போ மக்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கும்ல, இது வந்து ஆரோக்கியமானதா, ஏன்னா இது வந்து குஞ்சு பொறிக்காதுன்றீங்க, அப்போ இது வந்து கொழுப்பு முட்டையா, இது எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு? அப்படி இல்லைங்க, இது இன்ஃபர்டைல் எக்ஸ் தான், இது ஆரோக்கியமானது தான், இது ப்ரோட்டீன் ஃபுல் ரிச்சு ப்ரோட்டீன், அதிக ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் அதிகமாக இருக்குது. இதில் தான் அதிகம். ஆமாம், அதனால் குழந்தைங்களுக்கோ எல்லா மிடில் ஏஜ் எல்லா ஏஜ்டு பர்சன் எல்லாத்துக்கும் வந்து இந்த முட்டைகள் வந்து ரொம்ப ஹை ப்ரோட்டீன். ஓகே. ஸோ மக்களே, செல்லம் ஃபார்ம் ஹவுஸ்க்கு வாங்க, முட்டைகள் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஸோ நம்ம செல்லம்
ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல வந்து பரளி வில்லேஜில் லொக்கேட் ஆயிருக்குங்க. நாங்கள் வந்து கேரளா, மதுரை, எக்ஸ்போர்ட், எல்லா அதர் கண்ட்ரீஸ்க்கு நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது முட்டைகள் கோழிகள் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து எங்கள் நம்பர் இருக்குது, கம்பெனியோட அட்ரஸ் இருக்குது, நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. ஓகே சார், எங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க, ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிங்க. மகா மூவிஸ் மகரிஷி கொண்டா வழங்கும் அனில் கட்ஸ் இயக்கத்தில் வரலட்சுமி சரத்குமார் நடிக்கும் சபரி வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30 உங்கள் விஜயில்.